மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம். இந்த தமிழ் சொல்லும் காவியம் நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைய தினம் ஒரு சிறப்பான பாடலுக்கான பொருளை பார்க்கிருக்கிறோம். பெரிய புராணத்தினுடைய பாட்டுடை தலைவன் என்று சொல்லப்படுகிற சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திரு அவதாரம் பிறப்பை பற்றி, அவர் ஏன் பிறந்தார் என்பதை பற்றி சொல்லக்கூடிய பாடல். முதலாவதாக பாடல், மாதொரு பாகனார்க்கு வழிவழி அடிமை செய்யும் வேதியர் குரத்துள் தோன்றி மேம்படு சடையனார்க்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார்பால் தீதகன்று உலகம் மொய்ய திருவவதாரம் செய்தார் அப்படிங்கிறது பாடல். மாதொரு பாகனார்க்கு வழிவழி அடிமை செய்யும் அப்படிங்கிறார். இதென்ன மாதொரு பாகனார்க்கு வழிவழி அடிமை செய்யும் அப்படின்னு கேட்டா, சிவபெருமான், சிவபெருமானை பற்றி சொல்லுகிற போது அவர் எப்பேற்பட்டவர் என்கின்ற திறத்தை இந்த இடத்துல சேர்க்கிறார். தெய்வ சேர்க்கிறார் சொல்லுகிறார். இன்றைக்கு பெண்களுக்கு 33%, 34% இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அந்த காலத்திலேயே 33 என்ன 50% இடஒதுக்கீடு தருகிறோம் என்று தந்த சமயம் நம்முடைய தமிழருடைய சைவ சமயம். இறைவன் என்ன பண்றார், இடப்பாகத்தை பெண்ணுக்கு கொடுத்து ஆணும் பெண்ணும் சரிபாதி என்பதை தந்த ஒரு பெருமையுடைய சமயமாக நம் சமயம் இருக்கிறது. அதை சொல்லுகிற வகையில மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும், அவங்க அப்பாவை பத்தி சொல்றாரு. வழி வழி அடிமை செய்யும் அப்படிங்கிற போது அவங்க அப்பாவை பத்தி மட்டும் சொல்ல, அவங்க அம்மாவை பத்தியும் சொல்றாங்க. வழி வழினா ஒரு வழி என்பது அவங்களுடைய தந்தையாரை குறிக்கிறது, இன்னொரு வழி அப்படிங்கிறது அவங்களுடைய தாயாரை பற்றி குறிக்கிறது. அவங்களுடைய பரம்பரையும் சிவபெருமானையே வழிபடக்கூடிய சமயம் மரபு. அவங்களுடைய அம்மா இசைஞானியார் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அம்மா இசைஞானியாருடைய மரபும் வழி வழியாளாக எல்லாம் வல்ல சிவபெருமானை வணங்கக்கூடிய ஒரு சிவ மரபினர் என்பார்கள். இதைத்தான் திருப்பல்லாண்டிலும் கூட சொல்லுகிற போது, மனவிடையாற்கு வழி வழியாளாய் மனம் செய்ய குடி பிறந்த பல அடியாருடன் கூடியம்மானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்லி சேந்தனார் பாடுவார்கள். அந்த வகையிலே சிவபிராமணர் என்கின்ற குலம் வழிவழியாளாக தந்தையாருடைய மரபிலும் சரி தாயாருடைய மரபிலும் தொடர்ந்து சிவபெருமானையே சிக்கன பிடித்து வாழக்கூடிய ஒரு சிறந்த குடும்பம். வழிவழியாளாக அவர்கள் வழிபாடு செய்து வரக்கூடிய குடும்பத்திலே பிறக்கக்கூடியவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவர் எதற்காக பிறந்தார் என்பதை சொல்லுகிற போது, தீதகன்று உலகம் மொய்ய திருவவதாரம் செய்தார்னு சொல்கிறார்கள். என்ன தீதகன்று உலகம் மொய்ய அப்படின்னு கேட்டா, இது வந்து கலிகாலம் அப்படின்னு அர்த்தம். என்ன கலி, கலி என்றாலே துன்பம்னு அர்த்தம். கலி ஆனோம்னா துன்பத்தில் ஆனோம் அப்படின்னு நகைச்சுவையாக சொல்லுவார்கள். இந்த காலத்துல அந்த கலியுகம் என்பது மிகவும் துன்பப்பட்ட காலம். இந்த துன்பப்பட்டப்படுகிற காலத்தில் எதனால் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று கேட்டால், பக்தி செய்து கொண்டிருந்தால் கலிகாலத்தில் முக்தி பெறலாம் என்பார்கள். அந்த பக்திக்கு ஒரு இலக்கணமாக, ஒரு திருத்துண்டுக்கு இலக்கணமாக ஒன்றை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவவதாரம் செய்கிறார்கள். என்ன அப்படின்னு கேட்டா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த உலகத்திற்கு வந்ததற்குரிய காரணம் திருத்தொண்டர் தொகை என்பதை தருவதற்காக. ஔவையார்கிட்ட முருகப்பெருமான் கேள்விகள் கேட்கிறார். அப்போ ஒரு கேள்வி கேட்கிறார், பாட்டி பெரியது என்ன அப்படின்னு. பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமாலோ அலைகடலில் துயின்றோன், அலைகடலோ குறுமுனி அங்கையில் நடக்கம், குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியிற் சிறுவன், புவியோ அறவிற்குருவரை பாரம், அறவோ உமையவள் சிறுவரல் மோதிரம், உமையோ இறைவர் பாக தொடுக்கம், இறைவனோ தொண்டருள்ள தொடுக்கம், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே. இந்த உலகத்திலே பெரியது என்றால் தொண்டர்களுடைய பெருமை, அடியார்களுடைய பெருமை சொல்வதுதான் என்கிறார்கள். அந்த வகையிலே அந்த பாட்டுக்கு ஒரு இலக்கணமாக அது உண்மைதானா என்பதை நிறுவுவதற்காகத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தோன்றுகிறார். அதான் தீது அகன்று உலகம் உய்வதற்காக, தீதெல்லாம் போய் உலகம் உய்வடைய வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தில் அவதாரம் செய்தவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று சொன்னால் அது மிகையில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த சிவபிராமண மரபிலே தன்னுடைய தாயாரும் சரி தந்தையாரும் சரி அவர்கள் செய்த தவப்பயனாக, அவங்களுடைய தந்தையாருக்கு சடையனார் அப்படின்னு பேர். என்ன சடையனார் அப்படின்னு கேட்டால், சடையை உடையவன் சிவபெருமான், அந்த சடையனுடைய திருப்பெயராலே அமர்ந்த பெயர் தான் அவங்களுடைய அப்பா பெயர் சடையனார். இசை ஞானியார் அப்படிங்கிறது அம்மாவுடைய பெயர். இவங்க இருவருக்கும் சேர்ந்து பிறக்கக்கூடியவர் தான் வணக்கத்திற்குரிய நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவருடைய பெயர் என்னன்னு கேட்டால் ஆரூரன் அப்படின்னு பேர். ஏன் இவருக்கு ஆரூரன் பேர் வச்சார்கள்னா, பின்னாடி வரலாறுல சேக்கிழார் சொல்லுகிறார், அவருடைய பாட்டனாருடைய பெயர், அந்த பாட்டனாருடைய பெயர் தான் ஆரூரன் அப்படிங்கிறது. அது அப்படியே தன்னுடைய மகனுக்கும் வைக்கிறார் நம்முடைய சடையனார். இதில் என்ன பெரிய சிறப்பு இருக்குதுன்னு கேட்டால், நம்ம வந்து பேரன் அப்படின்னு சொல்கிறோம், அப்புறது பேத்தின்னு சொல்கிறோம். பேரன் அல்ல பேத்தி அல்ல, பெயரன் பெயர்த்தி என்பதுதான் சரியான தமிழ் சொல். அது என்ன பெயரன், தன்னுடைய பெயரை உடையவன் ஆதலால் அவனுக்கு பெயரன்னு பேர். அந்த காலத்துல பேர் எப்படி வைப்பாங்கன்னு கேட்டா,
பெரியவங்களோட பேரை, பாட்டன்மார்கள் பூட்டன்மார்கள் அவங்களுடைய பேரை தான் குழந்தைக்கு வைப்பது வழக்கம். இந்த காலத்தில் ஆஸ்ட்ராலஜி ஆந்தாலஜி இந்த லஜின்னு நம்ம பார்த்து வைக்கிறோம். ஆனால் உண்மையாக எப்படி வைக்க வேண்டும் என்று சொன்னால், பெரியவர்களுடைய பெயரை அவர்களுடைய பெயர் விளங்க வேண்டும் என்பதற்காக வைப்பதுதான் நம்முடைய சைவ சமயத்தினுடைய மாபெரும் பழக்கமாக இருக்கிறது, தமிழருடைய பழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் அப்படி பெயர் வைத்தார்கள். தீதகன்று உலகம் உய்ய திருவவதாரம் செய்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். என்ன தீதகன்று உலகம் உய்ய? பக்தி ஓங்குவதற்காக, திருத்தொண்டு ஓங்குவதற்காக, ஆண்டவனை விட அடியார்கள் பெரியவர்கள் என்பதை காட்டுவதற்காக திருக்கைலாய மலையிலிருந்து கீழே வந்து திருவவதாரம் செய்து நமக்கு திருத்தொண்டர் தொகை என்கின்ற ஒன்றை தரவும், அதன் வாயிலாக இந்த பெரிய புராணம் என்கின்ற ஒரு நூல் எழுவதற்கும் ஒரு அடித்தளமாக அமைவதற்காக அவதாரம் செய்தவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று சொன்னார். அது வகையல்ல, அவருடைய பிறப்பிற்கு என்று ஒரு முன்ஜென்ம கதை ஒன்று 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 இருக்கிறது. அது என்னவென்றால், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்பிரான் தோழர்னு பேர். சிவபெருமானுக்கு நண்பராக தோழராக இருப்பார். ஒரு காலத்தில் பார்க்கடலை கடைந்தார்கள். பார்க்கடலை கடைந்த போது முதலிலே விஷபம் வெளிப்பட்டது. சுந்தரா அவ்விடத்தை இவ்விடத்து கொண்டு வா என்று சொன்னார். சொன்ன உடனே அவர் அடக்கி ஒடுக்கி கையில எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுக்கிறார். அதை உண்டு உண்ணாமலும் விழாமல் சிவபெருமான் காத்தால், இப்பேற்பட்ட வகையிலே சிவபெருமானுக்கே ஒரு தோழராக இருந்தவர் தான் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவர் ஏன் திருவவதாரம் செய்தார், என்ன காரணம் என்பதை நாளைய தினம் பாடலில் நாம் பார்ப்போம் என்று சொல்லி விடைபெறுபவன் சிவ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.